அதிமுக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இடையேயான உச்சகட்ட மோதலை அடுத்து பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறுவதாக அறிவித்தது. பின்னர் கடந்த செப்டம்பர் 25ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அதிமுக விலகுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு வரவேற்பு அளித்த அதிமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி, பாஜக உடனான கூட்டணி முறிவு என்பது 2 கோடி தொண்டர்களின் உணர்வு, அதனை எடப்பாடி பழனிசாமியும் ஏற்றுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமல்ல சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி முறிவிற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டு வந்தாலும் முன்னாள் அமைச்சர் கே.சி. கருப்பண்ணன் கூறியுள்ள குற்றச்சாட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் கே.சி. கருப்பண்ணன் 2024ஆம் ஆண்டு நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் இருக்க வேண்டுமாம், அதன் மூலம் மோடி பிரதமராக வேண்டுமாம். அதே நேரம் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க வேண்டுமாம். இதை யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? வாக்குச்சாவடியில் 5 பேர் 10 பேர் வைத்திருக்கிற ஒரு கட்சியின் தலைவரை முதலமைச்சராக்க வேண்டும் என்று சொல்லி 2.5 கோடி உறுப்பினர்களை கொண்ட கட்சியை வலியுறுத்தினால் அதனை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? இதனால்தான் அதிமுக பாஜக கூட்டணி முறிந்தது என தெரிவித்துள்ளார். இவரது இந்த கருத்திற்கு பாஜகவினர் பலரும் எதிர்கருத்து தெரிவித்து வருகின்றனர். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு பாஜக மட்டும் நினைத்திருக்கவில்லை என்றால் இன்று அதிமுக என்று ஒரு கட்சியே இருந்திருக்காது. எடப்பாடி அதிமுக, பன்னீர்செல்வம் அதிமுக, சசிகலா அதிமுக என சிதறுண்டு போயிருக்கும். இதனை அதிமுகவினர் நினைவில் வைப்பது நல்லது. பிரதமர் மோடியின் தலைமையிலான பாஜக கட்சி ஆட்சி பொறுப்பேற்றவுடன் காங்கிரஸ் முக்த் பாரத் என்ற முழக்கத்தை முன்னிறுத்தியது. அப்படி சொன்ன மாதிரியே அதை ஒவ்வொரு மாநிலத்திலும் செயல்படுத்தி இன்று பாரதத்தில் கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சியை பூத கண்ணாடியை கொண்டு தேட வேண்டிய நிலைமைக்கு தள்ளிவிட்டது. 75 வருடங்களாக இந்தியாவை ஆட்சி செய்து மிகப்பெரிய கட்டமைப்பை கொண்ட காங்கிரஸ் கட்சிக்கே இந்த நிலை என்றால், ஒரு மாநில கட்சியாக, அதுவும் எதிர்கட்சியாக உள்ள அதிமுகவை ஒழித்து கட்டுவதெல்லாம் பாஜகவிற்கு ஒரு பெரிய விஷயமே அல்ல. இதனை அதிமுகவினர் அறிந்திருக்கவில்லை. மோடியும் அமித்ஷாவும் இதுவரை பொறுமையாக இருந்தது கூட்டணி தர்மத்திற்காகத்தான். அதிமுக என்ற கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆகிவிட்டோம், மேற்கொண்டு இரட்டை இலை சின்னமும் கிடைத்துவிட்டது, இனிமேல் நம்மை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்கிற மமதை எடப்பாடி பழனிசாமியின் கண்ணை மறைத்து விட்டது. என்னதான் அதிமுகவை எடப்பாடி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாலும் அவர் ஒன்றும் எம்ஜிஆர் அல்லது ஜெயலலிதாவைப் போல கரிஸ்மேட்டிக் தலைவர் இல்லை என்பதை மறந்து விடுகிறார் அல்லது ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். ஆபத்து காலத்தில் தனக்கு பக்கபலமாக இருந்த தன் ஆட்சியை காப்பாற்றியது பாஜக தான் என்பதை அவர் நினைத்து பார்க்கவில்லை. கட்சியில் எங்கோ ஒரு மூலையில் இருந்த தன்னை முதல்வராக்கிய சசிகலாவிற்கு முதலில் துரோகம் செய்தார். இரண்டாவதாக உடைந்திருந்த அதிமுக கட்சியை ஒன்றிணைக்க சமரசம் செய்து உதவிய ஓ பன்னீர்செல்வத்திற்கு 2வது துரோகம். தன்னுடைய ஆட்சி 4 ஆண்டுகாலம் நீடிக்க உதவியது மட்டுமல்லாமல் கட்சியின் சின்னமான இரட்டை இலையை மீட்க உதவிய பாஜகவிற்கு 3வது துரோகம். இப்படி அவரது துரோக பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. இவ்வாறு தனக்கு உதவியர்களின் முதுகில் குத்துவது என்பது அவருக்கு கைவந்த கலையாகும். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இளைஞர்கள் மத்தியில் மதிப்புமிகு தலைவராக வளர்ந்து வருகிறார். இது எந்த அளவிற்கு திமுகவிற்கு எரிச்சல் மூட்டுகிறதோ அதே அளவிற்கு அதிமுகவிற்கும் எரிச்சலை உண்டாக்கியுள்ளது. தவறான முடிவு ஒன்றை எடுத்துவிட்டதற்காக விரைவில் எடப்பாடி பழனிசாமி வருத்தப்படுவார் என அவர்கள் கூறி வருகின்றனர். படித்தவரா நீங்கள்? நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். எஸ்எஸ்சி நடத்தும் எம்டிஎஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952922001 7397355171.